வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்துல வர்ற ஆடி தபச பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆடி தபசு அப்படின்னு சொன்னாலே அது நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது என்ன, அது உருவான வரலாறு என்னவா இருக்கும், அதனோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஆடி தபசுல தபசு அப்படின்னு சொன்னாலே தவம் அப்படின்னு பொருள்படுமாமா. அம்பாள் சிவ விஷ்ணுவ சங்கர நாராயணரா வேண்டி தவமிருந்து அவரது காட்சி பெற்ற நாளே ஆடி தபசு திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருவிழா தொடர்ந்து 12 நாட்கள் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுக்கான பிரதான விழா அப்படிங்கிறதுனால அம்பாள் மட்டுமே தேரில் எழுந்தருளுவாங்களாம். கடைசி நாளில் அம்பிகை தபசு மண்டபம் சென்று கையில் விபூதி பையுடன் ஒரு கால் ஊன்றி தவம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மாலையில் சங்கரநாராயணர் இவளுக்கு காட்சி தருவாங்களாம். அதன் பின்னாடி சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் சென்று அம்பாளுடன் இணைந்து கோயிலுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ விவசாயிகள் விளைபொருட்களை அம்பாளுக்கு காணிக்கையாக அளித்தா அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தில் தான் அன்னை பார்வதி தவம் செய்து ஐயனை மீண்டும் அடைந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தான் நம்ம ஆடி தபசு அப்படின்னு சிறப்பாக கொண்டாடுறோம். சங்கரநாராயணர் கோவிலில் ஆடி தபசு பெரிய விழாவாகவே கொண்டாடப்படுது. சங்கரனும் நாராயணரும் ஒன்று அப்படிங்கிறத காட்டும் இந்த தலத்தில் தபசு இருந்து பலன் அடைந்தவள் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பிகையோட தவம் பலித்ததனால பக்தர்களும் தங்களோட பிரார்த்தனை நிறைவேற இங்கே வந்து வேண்டிக் கொள்றதா சொல்லப்பட்டிருக்கு. ஹரியும் அரணும் ஒன்று அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துற விதமா இறைவன் சங்கரநாராயணரா தோன்றிய அற்புதமான திருத்தலம் தான் இந்த சங்கரநாராயணர் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயத்தோட தல விருட்சமா புன்னை மரம் இருக்காம். 9 நிலை கொண்ட ராஜகோபுரம் மூலவர் சங்கரலிங்கத்தையும் அம்பாள் கோமதி அன்னையையும் காண நம்மை அழைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்துல காலபைரவரை அஷ்டமி நாட்கள்ல சந்தன காப்பிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னாடி ஜென்ம வினைகளையும் நம்ம செஞ்ச தவறுகளால் உண்டான தோஷங்களும் பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு இடையே சங்கரநாராயணர் சன்னதி இருக்கா. மூலவர் சன்னதி பிரகாரத்தில் புற்று வடிவில் அமைந்த வன்மீகிநாதர் சன்னதி ஒன்று இருக்கு. நாகதோஷமாகல இந்த புற்றுல மஞ்சள் பூசி இங்கே இருக்க பஞ்சநாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வேண்டி கொண்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சிவாலயங்களில் லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய மூவரில் ஒருவர் தான் கருவறைக்கு பின்புறம் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க ஈசனோட கருவறை சுற்றுச்சுவரோட பின்புறத்தில் யோக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். இந்த யோக நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது பிரதோஷ நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி பானகம் படைத்து வழிபட்டாங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்தில் சிவபெருமானுக்கு எதிரில் இருக்க அழகிய வேலைப்பாடோட அமைந்த ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே நந்தி பகவான் அமர்ந்த வடிவத்தில் இருக்காரு. சங்கரநாராயணர் கோவிலில் ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு உத்ராட நட்சத்திரத்தில் ஆடித்தபசு விழா ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தபசு அப்படின்னு சொன்னாலே தவம் அப்படின்னு பொருள்படுமாமா. இப்போ இருக்க கோமதி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நடுமண்டபத்தில் நாகச்சுனை ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நாகச்சுனை இருக்க இடத்துல அந்த காலத்தில் சங்கன் பதுமன் அப்படிங்கிற இரு நாகர்கள் வசித்து வந்தாங்களாம். இதில் சங்கன் அப்படிங்கிற நாகர் சங்கரனாகிய சிவபெருமான் மீதும், பதுமன் அப்படிங்கிற நாகர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டருளும் மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தி கொண்டு இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. இரு நாகர்களும் சிவன் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவரா அப்படின்னு தங்களுக்குள்ளேயே வாதம் செய்து கொண்டதா சொல்லியிருக்காங்க. அது பற்றி தெரிந்து கொள்வதற்காக பார்வதி தேவி கிட்ட சென்று இந்த இரு நாகர்களும் முறையிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் சிவபெருமான வேண்ட ஈசன் அம்பாளை பொதிகை மலைப்பகுதியில் இருக்க புன்னை வனத்தில் தவம் செய்யும்படி சொல்லியிருக்காரு. அதன்படி அம்பாள் தற்போது சங்கரநாராயணர் கோவில் இருக்க இடத்துக்கு வந்து தவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஈசன் சங்கரநாராயணரா வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த தினம்தான் ஆடி தபசு அப்படின்னு நம்ம எல்லா தாளையும் கொண்டாடப்படுது. ஹரியும் அரணும் ஒருங்கே இணைந்து ஒரு உருவில் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காட்சியை அம்பாளோட அருளாளர் சங்கனும் பதுமனும் தரிசித்து நற்பேறு பெற்றாங்களாம். சங்கரநாராயணன் கோவிலில் சிவனுக்குரிய வலது பாதத்தில் தலையில கங்கை, பிறைநிலா, அக்னி, ஜடாமுடியன் கையில் மலு, மார்பில் ருத்ராட்சம்,
இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றுடன் திருவாசியில் நாகவடிவில சங்கன் குடைப்பிடிக்கிறாரு. அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரிய இடது பாகத்துல நவமணி கிரீடம், கையில் சங்கு, மார்பில் துளசி மற்றும் லக்ஷ்மி மாலைகள் இவற்றோட திருவாசியில நாகவடிவில பதுமன் குடைப்பிடிக்கிறாரு. இந்த ஆலயத்துல வீற்றிருக்க சங்கரநாராயணர் சன்னதியில காலை நடைபெறும் பூஜையில துளசி தீர்த்தம் தருவாங்களாம். பகல் மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீர் பிரசாதமாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரநாராயணருக்கு வில்வமும் துளசி இலையும் சாத்தப்படுதான். இங்கே சங்கரநாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்படிகலிங்கமாக வெள்ளிப்பேலையில் இருக்க சந்திர மவுளீஸ்வரருக்கு தான் அபிஷேகம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த தலத்தில் இருக்க உற்சவருக்கே சிவராத்திரி மற்றும் ஏகாதசி நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆடித்தபசு நாளில் இந்த உற்சவரே அம்பாளுக்கு சங்கரநாராயணராக எழுந்தருளி காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தோட வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் ஒன்று இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் ரொம்பவே சிறப்பாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடித்தபசு விழா இந்த தலத்தில் 12 நாட்கள் தொடர்ந்து வெகு சிறப்பாக நடைபெறுமாமா. அன்றைய தினம் காலையில் தங்க சப்பரத்தில் கோமதியம்மன் எழுந்தருளி தபசு மண்டபம் வந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாலை 4 மணிக்கு ஈசன் சங்கரநாராயணரா வெள்ளி ரிசப வாகனத்தில் தெற்கு ரத வீதியில் இருக்க காட்சி மண்டப பந்தலுக்கு வருவாராம். அதை தொடர்ந்து அம்பாலும் காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கு அம்பாள் தன்னோட வலது காலை உயர்த்தி இடது காலால் நின்ன மாதிரி தலையில குடம் வைத்து அதில் இரு கைகளால் பிடித்தபடி தபசு காட்சி அருள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில 6 மணிக்கு ஈசன் சங்கரநாராயணரா அருள்பாலிக்கும் காட்சி தருவாராம். அப்போ பக்தர்கள் தங்களோட வயலில் விளைந்த பொருட்களை எல்லாம், அதாவது நெல், பருத்தி, கம்பு, சோளம், பூ, மிளகாய் போன்றவற்றை சூறை விடுதல் அப்படிங்கிற பெயரில் அம்பாள் மீது வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதா சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி அம்மன் மீண்டும் தவக்கோலம் பூணுகிறாளாம். எதற்காக அம்மன் மீண்டும் தவக்கோலம் பூணுகிறாள் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி எழும்பும். அம்பாளோட அண்ணன் மகாவிஷ்ணு சிவபெருமானோட ஒரு பாதியில வீற்றிருந்து சங்கரநாராயணரா இருக்காங்க. ஈசனோட ஒரு பாதியில அண்ணன் இருப்பதால ஈசனை எவ்வாறு மணப்பது? அதனால தான் அம்மன் மீண்டும் ஈசனை வேண்டி சங்கரலிங்கமாக காட்சி அருள வேண்டும் அப்படின்னு தவக்கோலம் பூணுகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவு 11:30 மணிக்கு மேலே கோவிலில் இருந்து வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பட்டு காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்கிறாரு ஈசன். சரியா இரவு 12 மணிக்கு ஈசன் கோமதி அம்மனுக்கு சுந்தரலிங்கமாக காட்சி கொடுப்பாரு. அதற்கு பின் அம்பாள் ஈசனுக்கு திருமண மாலை மாற்றி மணந்து கொள்வதா சொல்லியிருக்காங்க. சுவாமி அம்பாள் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெறுமாமா. கோமதி அம்பாள் சன்னதியோட முன் மண்டபத்துல ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த சக்கரத்துக்கு ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த சக்கரத்துக்கு மேல உட்காந்து அம்மனை வேண்டி தியானிச்சோம் அப்படின்னா சகலமும் கிடைக்க பெறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்லப்படுது. கூடவே நிலையான மன அமைதியையும் பெறலாமா. அம்பாளுக்கு திங்கக்கிழமைகளில் மலர் பாவாடையும் வெள்ளிக்கிழமைகளில் தங்க பாவாடையும் அணிவித்து அலங்காரம் செய்வது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. அம்பாளுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை, புத்திரதோஷம், நாகதோஷம் முதலியவையெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுது. தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த புற்றுமண்ணை நீரில கரைத்து குடித்து வந்தா விரைவில் நோய் தீர்ந்து விடுவதா பக்தர்கள் நம்புறாங்க. புற்றுமண்ணை வயல்வெளிகளில் தூவினாங்க அப்படின்னா பயிர்கள் மிகவும் செழிப்பாக வளருமாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுமண்ணை வீட்டுக்கு வெளியில் ஒரு துணியை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா தீவினைகள், தீய சக்திகளை அண்ட விடாமல் குடும்பத்தை காக்கும் அப்படிங்கிறது இங்கே வர்ற பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. வீடுகளில் கொடிய விஷ ஜந்துக்கள் தொல்லை இருந்தது அப்படின்னா இறைவனை வேண்டிக் கொண்டு அவற்றின் வெள்ளி உருவங்களை வாங்கி நேர்ச்சையாக செலுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டா விஷ ஜந்துகளோட தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கரநாராயணர் கோவிலில் ஆடித்தபசு திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைவ வைணவ சமய பேதங்களை கடந்து சமரசத்தை நிலைநாட்டும் ஸ்தலமாக சங்கரகோவிலில் இருக்க சங்கரநாராயணர் ஆலயம் இருக்கு. இந்த ஆண்டுதோறும் ஆடி மாதம் உத்திராடல் நட்சத்திரத்தில் அம்பாள் தவத்தின் பயனா சுவாமி திருக்காட்சி அளிக்கும் வைபவம் ஆடித்தபசு திருவிழா தொடர்ந்து 12 நாட்கள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான திருவிழா கோமதி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு.
கொடியேற்றத்தை தொடர்ந்து அம்பாள் தந்த பல்லக்கில் எழுந்தருளியிருக்காங்க. பொதுவாக ஆடித்தபசு அன்னைக்கு கோமதி அம்மன், சங்கரலிங்க சுவாமி, சங்கரநாராயண சுவாமி ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு எல்லாம் விசேஷ அபிஷேகம் அலங்காரம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கோமதி அம்பாள் தங்க பரத்தில் தவக்கோலத்தில் எழுந்தருளி தெற்கு ரத வீதியில் இருக்க தபசு மண்டபத்துக்கு சென்று தவமிருக்கும் நிகழ்ச்சியும் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.